மக்களே, நம்ம வடசென்னை ப்ளாகர்ஸ் இப்போ தாளாங்குப்பம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு பீச்சில் போய் சமாட்டம் போட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டதில் இங்கே எல்லா கடையுமே நல்லா இருக்குனாங்க. சரி, நம்ம எல்லா கடையும் போய் லைனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் வந்து மோட்டு பத்துலு அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்துருக்கோம். ஸோ பொறுமையாக எல்லா கடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கோல் தான். அப்படியே லைனாக போங்க. அப்படியே என்னதான் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டாலுமே கூட பீச்சுக்கு வந்தால் அந்த சுண்டல் சாப்பிட்றது அண்ட் அப்படியே இந்த பானிபூரி அந்த சமோசாஸ் பஜ்ஜிலாம் சாப்பிட்றது வந்து ஒரு தனி ஃபீல்னே சொல்லலாம். அண்ட் நாங்கள் நிறைய கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இதோ அந்த வெரைட்டிஸில் இதுவுமே ஒரு கடை தான். அப்படியே பேசுங்க, கேட்கும். சார், எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? 2 இயர்ஸ் வச்சிருக்கீங்க. 2 இயர்ஸா இந்த ஸ்பாட்ல தான் வச்சிருக்கீங்க. வாவ், இங்க என்ன மாதிரி டிஷஸ்லாம் ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்நாக்ஸும் போறோம் நாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்பெஷலா, அப்புறம் ஸ்மைலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதான் உங்க கடையோட மெனு? மெனுஸ் இங்க ஸ்பெஷலி வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா தான். இங்க நாங்க லெக் பண்ணோம். மசாலா தான் நீங்களே கிரியேட். வாவ், இது வந்து ரொம்ப எப்படின்னா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா கொஞ்சம் படச்சந்தை வ்ளாகர்ஸ் பார்க்கணுமா மக்கள்? பெருந்தன்மே உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஓனர் சொல்லியிருக்காரு. வாவ், சூப்பர்ல, கிரேட் மக்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க, பார்த்து கத்துக்கோங்க. சார், உங்க பேரு? கணேசன். கணேசன், சங்கீதா. யார் உங்க பிள்ளைங்களா? ஆ, வாவ், சூப்பர். எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல மக்களே. அவங்க வந்து இன்னும் எப்படிறான் பார்க்கலாம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்கம் பக்கத்தில் இருக்க பல கடைகள் இருக்குது. எல்லா கடையிலையும் போயிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஃபன்னான மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். என்னன்னா அப்போ தான் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வடசென்னை விலாகஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம வடசென்னையில் இருக்க சில பல இடங்கள்லாம் அப்படியே எடுத்து போட்டு மக்கள் வந்து மே மந்த்தில் ஒரு சூப்பரான ட்ரீட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்திருக்கோம். உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் சீரியஸாகவே செமையா இருக்கு. இதில் பலவிதமான மசாலாஸ்லாம் போட்டு வேற மாதிரி அப்படியே புரட்டி 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 எடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு மக்களே. அண்ட் இப்போ வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு கடை தான் பார்க்க போகிறோம். தாளாங்குப்பத்துலேயே இந்த ஒரு ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. மோட்டு பத்லு அப்படிங்கிற இந்த கடை தான். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டிஸாக வித விதமாக இந்த குட்டி பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்குன்ட்டு பெரியவங்கன்னு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கடையோட ஆம்பியன்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக. அதாவது வெளியிலலாம் போய் நம்ம எப்படி ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மொஜிட்டோஸோ இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோமோ எல்லாம் ஒரு ரிச்சான ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம போனோம்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகே மக்களே, இப்போ நம்மளே பேசிக்கிட்டிருந்தா எப்படி? நம்ம வந்து கடை ஓனர்கிட்டயும் சில பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க தான் வந்து மோட்டு பத்லு கடையோட ஓனர். எங்கே வந்தாலும் நம்ம வேலையை செஞ்சிடுறது. அப்பப்போ ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க மிஸ்ஸு. அதாவது எதுக்காக நாங்கள் வரோமோ அந்த வேலையும் பார்ப்போம், எங்களுக்காகன வேலையும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஆமாம் ஆமாம், நம்ம ஒன் டே வரப்போகிறோம். பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பீச்சுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் இங்கே பார்த்துருக்க ஸ்பாட்னா தெரியுமா? மோட்டு பத்துலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, பார்த்துக்கோங்க. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மொஜிட்டோஸும் இருக்குமா. ஸோ அது என்ன ப்ரைஸா டேஸ்ட் எப்படி இருக்குது அதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பற்றி மூட்டு பத்லோட ஸ்பெஷலான சமோசாஸ் கூட இருக்குது. சரி, நம்ம என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வேறு என்ன இருக்குது?
சீஸ் பால் நகர்ஸ் ஸ்மைலி ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் மோமோஸ் நகர்ஸ் வெஜ் ரோல் சீஸ் மால் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குதா பேர்மா தீபக் தீபக் சான் வெஜ் பர்கர்லாம் இருக்குதா சிக்கன் மோமோஸு சிக்கன் பர்கரு எல்லாமே நம்ம போடுறோம். குலோப் ஜாமு நம்ம போடுறோம். இங்கே யாருமே போடாத டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்குறோம். எல்லாமே குழந்தைங்களாம் வந்தால் கூட ஒரு இல்லாதப்பட்ட குழந்தைங்க வந்தால் கூட ஒரு 10 ரூபா சாக்லேட்னால் சாப்பிட்ணும், ஒரு 5 ரூபா சாக்லேட்னால் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம அது போல் ஒரு இதுவும் நம்ம பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ்க்காகவும் பண்ணல, ஒரு கஸ்டமர் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக ஒன்று தரணும், ஒரு குழந்தைங்க வந்தால் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை போல் பண்ணுகிறோம். நம்ம கொடுக்குற ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 1 முறை தான் ஆயில், பியூர் வெஜிடேரியன். இது நான்வெஜ் மட்டும் சண்டே 1 நாள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது 2 வாரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆயிலெல்லாம் அங்கே மாற்றிடுவோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்குகிற கஸ்டமரு ஃபீஸ்ஃபுல்லாக போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுக்குறாங்க. இப்போது ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டார் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும். அதனால் வந்து நம்ம கடை நல்லா பிக்கில் போயிடுது, கொஞ்சம் ஓகே. அண்ட் இந்த மெனுஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய மெனுஸு, விதவிதமாக வித்தியாசமாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கெட்ஸ் வராது, நாங்கள் கூட வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்வெஜ் ஒன்று கொடு, கிட்ட வா கிட்ட போ. இதுல என்ன மசாலா பெரி பெரி சூப்பரா இருக்கு, ஸ்பைசஸா இருக்கு. ஆமா இங்க நம்மள வந்து டிஃபரண்டா ஒன்னு போடுவோம், நம்மளே ஸ்பின் போட்டதே நம்ம 5 வெரைட்டி போடுவோம். ஓகே ஓகே. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்மைலிஸ் வந்து ரெடியாக ஆயிடுச்சு, வாங்க அதுவும் பின்பு பார்க்கலாம். என் ஸ்மைலிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, வா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் போல், பார்க்கும் போதே செம்மையாக இருக்கல. அதில் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாஸ்லாம் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன போடுவாங்க மயோனஸ்லாம் வந்து தராங்க. நிஜமாகவே வா ஸ்மைலிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. அண்ட் அதில் கொஞ்சம் மயோனஸ் வேறு போடுறாங்க, வா 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 எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்தோடனே எங்கள் ஆஷிக்காக தான் எடுத்து சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரி நானும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். பாவனா நான் சூடாக இருக்கும்னு நினச்சேன், பட் சூப்பராக இருந்துச்சு மக்களே. அண்ட் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்துச்சு, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன், நெக்ஸ்ட் வந்து மோமோஸ், அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, அப்புறம் ஸ்டீம்ட் மோமோஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது எங்களுக்கு, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டான ஒரு மொமெண்ட் அப்படின்னு காலேஜ் எல்லாம் சீரியஸாகவே நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணி அப்படியே ஜாலியாக பீச் காற்று வாங்கிட்டு அப்படியே அப்படியே ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே தட்டு ஃபுல்லாக இவ்வளோ சாட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் மனசில், எப்படி இருக்கும்
மக்களே, இந்த கடையில இன்னொரு அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக, அதுவும் இந்த நைட் டைம்ல இந்த பாட்டில் ஆர்ட் பார்க்கும் போது சீரியஸாவே வேற மாதிரி இருக்கு. எங்க நம்ம மூட்டு பத்லு ஷாப்ல அண்ட் பாருங்கள், இந்த பாட்டில் ஆர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் கூட எடுத்து விளையாடிட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரியேட்டிவான ஃபார்மில் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் கூட ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா பார்த்துக்கோங்க. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லை இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. டாடா, பாய் பாய் பாய்.